ஓகே, ஸோ குக்ஸ் அண்ட் கோமாலிஸ்லாம் உங்கள் ஒர்க் ஸ்டேஷனில் இருக்காங்க. அண்ட் அக்கார்டிங் டு த ஷோ ஃபார்மட், எலிமினேஷன் வீக்கில் பேரிங் முடிச்சோன்னு அட்வான்டேஜ் டாஸ்க் போயிடுவோம். சண்டே தான் மெயின் குக்கிங் எலிமினேஷன் குக் ஆஃப் இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிற அட்வான்டேஜ் டாஸ்க் எப்படி இருக்க போதுப்பா? இட்ஸ் ஈட்டிங் அட்வான்டேஜ். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் சாப்பிட போறீங்க. அதுக்கு ஒரு செட் ஆஃப் பொருட்கள் வச்சிருக்கோம். அந்த பொருட்கள் அங்க ஏதோ மூடி மறைத்து கொண்டு வருகிறார்கள். ட்ரை பண்ற மாதிரி பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். இல்ல என்ன எவனையாவது கூப்பிட்டீங்க, ஃப்ரை பண்ணுவோம். அது எனக்கு பிடிச்சதா இருந்தா நான் சாப்பிடுறேன். என்ன சாப்பிடணும்? பிடிச்ச விஷயம் நான் சாப்பிடுறேன். இல்லனா என்ன பண்றது? நாங்க கோமாளி தான் சாப்பிடணும். இடம் இருக்கா? நதிங். எனக்கு என்னமோ இதெல்லாம் பலாப்பழம் இருக்கும் போல தோணுது. மணிமேகலை குண்டத ஹெல்மெட் வரது வச்சிருக்கீங்க, ஈட்டிங்ன்றீங்க. ஹெல்மெட் போட்டு சாப்பிடணுமா? அப்படி என்ன இவங்களை சாப்பிட கொடுக்க போறோம்? அதாவது பாயில் பண்ணி அவங்கள பாயில் பண்ணிருக்கோம். அவங்கள டாஸ் பண்ணி அத மசாலா ஆட் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் சுவை வேற லெவல்ல இருக்கு. நீ சொல்றத பார்த்தா எனக்கு ஒரு ஐடியா என்னன்னு தோணிருச்சு. பட் நீங்க ரிவீல் பண்ணுங்க. டோ பாருங்க, நூடுல்ஸ். இல்லது நூடுல்ஸா? இப்ப வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் பாயில் பண்ணி கொடுப்பாங்க. அலாங் வித் மசாலா பாக்ஸ் கொடுப்போம். இது பேர் அஞ்சரை பெட்டி. இதுவும் கொடுப்போம். சப்போஸ் யூ ஃபீல் இன்னும் கொஞ்சம் டாஸ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க டாஸ் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க செஷ்வான் மாதிரி பண்ணி கொடுத்தீங்களா? டாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கூட உப்பு காரம் போட்டு நீங்க டாஸ் பண்ணிக்கலாம். டாஸ் பண்ணிட்டு நீங்க கோமாளிக்கு ஊட்ட போறது ஒன்லி வித் ஜஸ்ட் சாப்ஸ்டிக். இதுலதான் நீங்க ஊட்டணும். சார், இது சாப்ஸ்டிக் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க வாய்க்குள்ள குத்துறதுக்கு வசதியா இருக்கும். யார் அதிகமா அதை சாப்பிடுறாங்களோ அவங்க தான் அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னர். பெரிய அட்வான்டேஜ் காத்துட்டு இருக்கு எலிமினேஷன் வீக்ல. அப்பா, ஆல்ரெடி 7 தாடியை சாப்பிட்டு விட்டேன். இதுல இதுவரையா என்னோட நிலைமை? 20 நிமிஷத்துல இந்த பவுல்ல இருக்குறது யார் ஃபர்ஸ்ட் காலி பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். ஐயா, குடுப்பல்ல. நான் ஒரு பவுல் முடிச்சிட்டு அடுத்த பவுல் நீங்க கொடுப்பீங்களா? சாப்பிட கொடுப்பாங்க, கொடுப்பாங்க. பவுல் கொடுப்பாங்க, அதை வச்சுட்டு ஒரு தட்டு மாதிரி எடுத்துன்னு போயிடு. ஆக்சுவலா இந்த நூடுல்ஸ் அப்புறம் பவுல்ல போட்டு கொடுத்துருவோம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஒரு 5 பவுல் கொடுக்குறோம். அதத்தான் கேட்டேன். 20 நிமிஷம் 5 பவுல் சாப்பிட்டீங்க, இன்னொரு 5 பவுல் கொடுப்போம். யார் அதிகமான பவுல்ஸ் சாப்பிடுறாங்களோ அவங்க தான் அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னர். பவுல் சட தொண்டையில மாட்டிக்காது. என்ன சொல்ல போறீங்க? So, idikana time is 20 minutes and your 20 minutes starts now. So, idikana time is 20 minutes and your 20 minutes starts now. நீ பத்தல வச்சுக்கோ. பத்தல வைக்கவா? பத்தல வச்சுக்கோ. பத்தல வச்சுக்கோனா ஆன் பண்ணவா? பண்ணிக்கோ. மகிழ் மதியில் எவ்வளவு உணவுகள் சாப்பிட்டுருக்கு. இது போன்ற சுவையான உணவு சாப்பிட்டது இல்லை. நல்லா தான் இருக்கு சாப்பிடு. அருமை, அருமை, அற்புதமா இருக்குது. இதை சாப்பிடுங்க. கொஞ்சமா சிறுத்தை விட்டே செய்யாதீர்கள். சுனிதா எனக்காக அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணி கொடுக்க போறா. என் மேல அவ்வளவு பாசம். பிரியங்காவுக்காக பானிபூரி சாப்பிட்டா ஒரு பானை. எனக்காக இந்த நூடுல்ஸ் வந்து விருப்பமே இல்லாம எனக்கு அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணி கொடுக்க போறா. பானிபூரி பிடிக்கனால அட்லீஸ்ட் கொஞ்சமா தான் சாப்பிட்டேன். இது சுத்தமா பிடிக்காத நான் சாப்பிடவே மாட்டேன். ஒரு மனுஷன் அளவே இல்லாம சாப்பிடுவேன். ஒரு போட்டி தான் இருக்குது, மீதி 4.5 போட்டி எங்க இருக்குது? வயிற்றுக்குள்ள இருக்குது. வைடாய் தப்புன்னு இருக்கா? நல்லா இல்லையா? என்னப்பா எரிச்சுனாலும் ஊன்னு இருக்கு. என்ன போடுங்கள் வாயில். இந்த வாய் திறந்தது போதுமா? சாப்பிடுப்பா. சாப்பிடல. ஓகே, ஆயில் விடுங்க. வந்து டேஸ்ட் பாருங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? டேஸ்ட் எப்படி இருக்கு? கூடா இருக்குடா பரதேசி. என்னடா செய்யறீங்க ரெண்டு பேரும்? நூடுல்ஸ் வாயில் இருந்து சாப்பிடுறேன்.
இது சிம் கம்மி பண்ணணுமா? வேண்டாம். என்ன ஸ்மோக்ல வருது? நம்மள ஸ்மோக்ல வராத. வாய பாத்திருப்பீங்க கா, வாய பாத்திருக்கீங்களா? பானி பூரிய கொடுத்தா 101 திங்கறா, நூடுல்ஸ் கொடுத்தா அதையும் திங்கறா. வாயால வேற எதனா அம்மா இது? நாங்க எல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனை இல்லாம உழைக்கணும். இப்ப புரியுது. தாயே, அழகே பொறாமைப்படும் பேரழகு. ஹலோ, அவங்க டிஸ்ட்ராக்ட் தேவசேனா, மகிழ்மதியிலிருந்து உங்களை மருமகளாக நினைக்க போய் இவன் வேற உங்க ஒப்பத்தாம போனா அப்படியே பாகுபலி, நீ ஏன் தூங்கிட்டு இருக்க? என்னாச்சு? இந்த படத்துல இருந்து அந்த படத்து கேரக்டர் எப்படி வாமிட் எடுக்க வைத்தாய் இல்லையா? அப்ப போத்துக்கோ. என்ன சொல்றா? ஊத்திக்கோ, ஊத்திக்கோ. சாப்பிட்டு முடிய வசந்த் வசி அண்ட் ஃபெரினா இவங்க எல்லாம் எவாலுவேட் பண்ணாங்க. மணிமேகலை அடுத்த பவுல் கொஞ்சம் கொண்டு வரீங்களா? அடுத்த பவுல்